ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணோம்னா, சுடிதார் வந்து முன்பக்கம் எனக்கு டிசைன் அது சின்னதாக ஒரு ஈஸியான மெத்தடில் போட்டுருக்காது. உள்ளாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எப்படின்னு புரியும். சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்தது நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து சுடிதார் இருக்குது. இந்த மாதிரி நம்ம பேப்பர்லேயே நம்ம சிம்பிளான ஒரு மாடல் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இது வந்து இப்போ பேண்ட் கிளாத்தை வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இது வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை, இப்போ அடுத்தது நம்ம ஃபோம் வச்சு நம்ம எப்படி அதை அப்படியே வச்சு அப்ளை பண்ணுற மாதிரி தான் பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி ஃபோமில் ரைட்டாக ரெட்டையாக மடிச்சுக்கிறோம். ரெட்டையாக மடித்து இந்த மாதிரி லைட்டாக கரெக்டாக சென்ட்ரு பார்த்து அதெல்லாம் லைட்டாக மாறி போட்டுக்கலாம்ல. இந்த மாதிரி பேனா லைட்டாக மார்க் போட்டுடலாம். அது என்ன மார்க்கோ அதில் அப்படியே கொடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல லைட்டாக ஒரு பாயிண்ட்டு கழுத்துக்கு இங்கே லைட்டாக மார்க் போட்டுடலாம். அதே மாதிரி சென்டரில் ஒரு மார்க்கு. இதுலேருந்து லைட்டாக அந்த சென்டர்லேருந்து லைட்டாக ஒரு சின்ன கோடு மாதிரி போட்டுக்கலாம். இப்போ அதுக்கேற்ற மாதிரியே கட் பண்ணிக்கலாம்ல. அதை எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கழுத்து லைட்டாக மார்க் போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு சென்டரில் மார்க் போட்டுக்கலாம். மார்க் போட்டு அந்த லைட்டாக கட் பண்ணி விட்டு அதுலேருந்து அப்படியே போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக எக்ஸ்ட்ரா தையல் கூட லைட்டாக அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ போட்டோம்னா அந்த சைஸில் வந்துடலாம். இப்போ இந்த பேண்ட் கிளாத்தை வச்சு நம்ம அப்படியே வச்சு இதை வச்சு அப்படியே வச்சுக்கலாம்ல. இது சென்டர் பண்ணி அப்படியே நிற்கலாம்ல. கட் பண்ணால் அந்த சைஸில் வந்துடும். இது கரெக்டாக ஃபோமில் கடிச்சாலும் அடிச்சுக்கலாம். லைட்டாக தையில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்ல. லைட்டாக அந்த வாரத்துலேயே அடிச்சு ஆகணும். இந்த ஓரத்துலேயே போட்டுக்கலாம். எடுத்து ரெண்டு சைடு இந்த ஓரத்தில் போட்டுக்கலாம். நல்லா இழுத்துக்கணும். அதில் கொஞ்சம் சுருக்குறது எதுவும் வராத ஒரு காலேஜ் போட்டு கணிக்கலாம். அதே மாதிரி கழுத்துங்க லைட்டா இப்போ வந்து இந்த மார்க் போட்ட அளவுக்கு அப்படியே தண்ணிக்கலாம். லைட்டாக கட் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடு மார்க் போட அந்த அளவுக்கு அப்படியே தண்ணிக்கலாம். அதே சென்டரில் ஒரு மார்க்கு. இப்போ இதுலேருந்து லைட்டாக ஒரு மார்க் மார்க் போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி லைட்டாக ஒரு இன்ச்சுக்கு லைட்டாக ரெண்டு சைடும் கட் பண்ணிக்கிறதில்ல, லைட்டாக என்ன கூட அகலத்தை கம்மி பண்ணிக்கலாம் பிசுறு உள்ளே போகிற அளவுக்கு மாதிரி. இப்போ இதில் வந்து லைட்டாக ஓரத்தில் தலையில் போட்டுக்கலாம், லைட்டாக மடிச்சுக்கலாம். சென்று வந்து அப்படியே வெடிக்கலாம். லைட்டாக நல்ல அப்படியே லைட்டாக அந்த மாதிரி பிடிச்சா முடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த சைடு அடிச்சு இப்போ வந்து லைட்டாக இப்போ ஒட்டா வெட்டிக்கலாம். அதை போகும் அளவுக்கு லைட்டாக ஒட்டா வெட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம அடுத்தது எப்படி வந்து பைப்பிங்கில் நம்ம கிராஸ்லாம் கட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி லைட்டாக கிராஸ்லாம் கட் பண்ணிக்கலாம்ல. இது வந்து அப்படியே லைட்டாக கொஞ்சம் தயிரை கொஞ்சம் பொடிச்சா வச்சு நம்ம இதுமாரி அப்படியே லைட்டாக அடிச்சுக்கலாம். எப்பயுமே ரெண்டு காலை வந்த மாதிரி அப்படியே அடிச்சுக்கலாம். நம்ம வளையிலேயே கொடுத்துக்கலாம். இது மட்டும் பிசுற மட்டும் உருட்டி அடிக்காம அப்படியே லைட்டா மடக்கி வச்சா போதும். இந்த சைஸ் லைட்டா மடக்கி வச்சா போதும். ஒரே லெவலாக உள்ள பிசுற லைட்டாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கிறது. இப்போ இதை லைட்டாக இந்த பிசுற கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேருந்து அப்படி அங்கிட்டு Thank you.
முடிச்சிடவும் லைட்டாக அப்படி மடக்கலாம். மடக்கிட்டு எப்படியும் வந்து பாயிண்ட் வர மாதிரி அப்படியே கொண்டாந்துடலாம். அந்த ஷேப்பில் வந்துடல, இது வந்து இப்படி அடிச்சு நம்ம அப்படியே திருப்பிட மாதிரி அதில் சரி உள்பக்கம் வச்சுக்கணும். உள்பக்கம் வச்சு அப்படி இந்த பாயிண்ட் அளவுக்கு நம்ம என்ன செய்ய போகிறது அந்த கரெக்டாக சென்டரை பார்த்து நடிக்கணும். இதை அப்படியே கரெக்டாக நண்டுக்கால் இந்த மார்க் அளவுக்கு அப்படியே சென்டராக வச்சு இந்த கழுத்தில் வச்சு அப்படியே நண்டுக்கால் குழந்தை கொண்டாந்துக்கணும். கரெக்டாக மொதல் சென்டராக வச்சுக்கணும். இந்த சென்டரும் இந்த மடிச்சோட சென்டரும் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒன்று அந்த அப்படியே கழுத்தை கட் பண்ணிக்கலாம். அங்கெங்கே பாயிண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அப்படியே கடைசியால் போட்டுருந்தாங்க. லைனிங் மேலே போட்டுக்கிறோன்னா அது பாட்டு மேலே போட்டு சுடிதார் வெளியில் உட்காந்துடும். இதை அப்படியே திருப்பி விட்டு லைட்டாக ஒரு கடிச்சாப்பில் போட்டுக்கலாம். அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே கடிச்சாவில் போட்டுக்கலாம். இப்போ வந்து அடுத்து போகிறதுலேயே தேவை போட்டுக்கலாம். கரெக்டாக அப்படியே சென்டர் வர மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்க
ஆக சிம்பிளாக இருக்குது, தூண்டு குறையும் நல்லா இருக்குது. வீடியோ பற்றி ஏதாவது உங்களை கருத்து இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம்.